ஸ்ரீலங்கமா இலங்கை சுகாதார அமைச்சு வெளியிட்ட அதிரடி அறிவிப்பு. பரீட்சைகள் திணைக்களம் வெளியிட்டுள்ள முக்கிய தகவல். இன்று நள்ளிரவு முதல் புதுப்பிக்கப்படும் எரிபொருள் ஒதுக்கீடு வெளியான புதிய அறிவிப்பு. 12 மணி நேரம் மின்வெட்டை அமல்படுத்த புதிய நடவடிக்கை. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி மூடப்படும் அபாயம். நாளாந்தம் கொரோனா தொற்றாளர்களும் மரணங்களும் அதிகரித்து வருகின்ற நிலையில் மக்கள் சுகாதார விதிமுறைகளை உரியவாறு கடைபிடிக்க வேண்டும் என்று சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. கோவிட் தொற்றின் தாக்கத்தால் மீண்டும் நாட்டை முடக்கும் எண்ணம் இல்லை என்று சுகாதார அமைச்சர் கேகலி ரம்புக்வெல்லா தெரிவித்துள்ளார். இதேவேளை இலங்கையில் கோவிட் வைரஸ் தொற்று உறுதியான மேலும் 181 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். சுகாதார அமைச்சின் தொற்று நோய்கள் பிரிவு இதனை தெரிவித்துள்ளது. இதற்கமைய நாட்டில் கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 667,916 அதிகரித்துள்ளது. இதனிடையே மேலும் 5 பேர் கோவிட் வைரஸ் தொற்றால் உயிரிழந்துள்ளனர். இந்த மரணங்கள் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என்று அரசாங்க தகவல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்படி நாட்டில் பதிவான மொத்த கோவிட் இறப்புகளின் எண்ணிக்கை 16,619 அதிகரித்துள்ளது. கடந்த ஆண்டு உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களுக்கு பரீட்சைகள் திணைக்களம் முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதற்கமைய 2021 ஆண்டு உயர்தர பரீட்சைக்கான செயல்முறை பரீட்சைக்கு தோற்ற முடியாத பரீட்சார்த்திகளுக்கு மீண்டும் பரீட்சைகளில் தோற்றுவதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. இதன் பிரகாரம் எதிர்வரும் 19, 20 மற்றும் 21 தேதிகளில் செயல்முறை பரீட்சைகள் நடைபெறவுள்ளன. இதன்படி செயல்முறை பரீட்சையின் ஒரு பகுதி அல்லது முழுமையான பரீட்சைக்கு தோற்ற முடியாத 425 மாணவர்கள் இதுவரை விண்ணப்பித்துள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். தேசிய எரிபொருள் அனுமதி பத்திரம் அல்லது QR முறையின்படி வழங்கப்பட்ட எரிபொருள் ஒதுக்கீடு இன்று நள்ளிரவு முதல் புதுப்பிக்கப்படவுள்ளது. கடந்த வார தரவுகளை ஆராய்ந்ததன் பின்னர் அடுத்த வாரத்திற்கான எரிபொருள் ஒதுக்கீட்டில் செய்யப்படவுள்ள மாற்றங்கள் இன்று அறிவிக்கப்படும் என மின்சார மற்றும் எரிசக்தி அமைச்சர் தெரிவித்துள்ளது. இந்த மாதம் 1 QR முறை எரிபொருள் ஒதுக்கீட்டின் கீழ் வாகனங்களுக்கு எரிபொருள் விநியோகிக்கப்பட்டு வருகின்றன. எரிபொருள் ஒதுக்கீட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டதை அடுத்து எரிபொருள் இறப்பு நிலையங்களில் காணப்பட்ட வரிசை குறைவடைந்தது. இதேவழி QR முறைக்கு வெளியே எரிபொருளை விநியோகிக்கும் எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் தொடர்பில் தேவையான சட்டம் மற்றும் நிர்வாக தீர்மானங்களை மேற்கொள்ளுமாறு மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர பணிப்புரை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அனைத்து எரிபொருள் நிலையங்களுக்கும் விநியோகிக்கப்படும் எரிபொருளின் அளவு மற்றும் QR முறையீட்டை பயன்படுத்தி எரிபொருள் வெளியீடு குறித்த தரவுகளை சரிபார்த்து உரிய முறைக்கு புறம்பாக எரிபொருளை வழங்கிய எரிபொருள் நிலையங்களுக்கு எதிராக தேவையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுமாறு பெட்ரோலிய கூட்டு அமைச்சர் பணிப்புரை விடுத்துள்ளார். இறக்குமதி கட்டுப்பாட்டாளரினால் தடை செய்யப்பட்டுள்ள பொருட்களை வெளிநாடுகளிலிருந்து இலங்கைக்கு வரும் பயணிகள் கொண்டுவர தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் விமான நிலையத்தில் வரியில்லா வர்த்தகம் உற்றாக பாதிக்கும் எனவும் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் உள்ள தேர்வை வரையற்ற வணிக வளாகங்கள் மூடப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் வணிக நிலையத்தின் சிரேஷ்ட பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். மொத்தமாக பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு இறக்குமதி கட்டுப்பாட்டாளரினால் தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் நபரொருவர் தனது பணத்தில் வீட்டிற்கு அவசியமான பொருட்களை தங்கள் வரியில்லா கொடுப்பனவின் கீழ் தேர்வு வரியற்ற கடைகளில் கொள்வனவு செய்வதற்கு இறக்குமதி தடை பாதிக்காது என அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில், இறக்குமதி கட்டுப்பாட்டாளர்கள் சிறிய எண்ணிக்கையிலான பொருட்களை மொத்தமாக நாட்டிற்கு இறக்குமதி செய்ய அனுமதித்துள்ளனர். இருந்த போதிலும் விமான பயணிகளுக்கு இவ்வாறு தடை விதிப்பதன் மூலம் வரியில்லா வணிக வளாகத்தில் வர்த்தகம் முற்றிலும் சீர்குலைந்துவிடும் என்று அவர் மேலும் தெரிவித்தார். மீண்டும் முடங்குமா இலங்கை சுகாதார அமைச்சு வெளியிட்ட அதிரடி அறிவிப்பு. பரீட்சைகள் திணைக்களம் வெளியிட்டுள்ள முக்கிய தகவல். இன்று நள்ளிரவு முதல் புதுப்பிக்கப்படும் எரிபொருள் ஒதுக்கீடு வெளியான புதிய அறிவிப்பு. 12 மணி நேரம் மின்வெட்டை அமல்படுத்த புதிய நடவடிக்கை. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி மூடப்படும் அபாயம்.